ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஃபிஷ் கறி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் கறி வேறு ஒரு மெத்தடில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் போல் தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 10 பல் பூண்டு, 4 சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கியது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 6 டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்குன்னு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாக் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வில்லுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு 1 லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு 3 தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 4 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த விழுதுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மீன் குழம்புல போடுறதுக்கு நான் கட்லா மீன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு மீன் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது, ஃபுல்லாக வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மீன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் சேர்த்துட்டேன். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வேகட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, மீன் கூட நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.